மின்சார கட்டண உயர்வை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் மத்திய அரசு தான் குற்றம் சாட்டுறாங்க. ஏறத்தாழ 28 முறை எங்களுக்கு வந்து கடிதம் எழுதினாங்க, தொடர்ந்து வந்து மின் கட்டணத்தை உயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினாங்க. அந்த அழுத்தம் தாங்க முடியாம தான் நாங்க வந்து இந்த விலை உயர்வு இந்த மின் கட்டண உயர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை. இல்ல, இவங்க ரெண்டு பேருமே இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்து அக்கா கனிமொழி பேசும்போதும் இந்த ஜிஎஸ்டி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க நிதியமைச்சர், அவங்க பேசும்போது அதான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றதே பெரிய வேதனையா இருக்குது. இங்க நம்ம இவங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்கும் பொழுது அவங்க, நீங்க வந்து அங்க வரி விதிச்சீங்களா, நீங்க பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைச்சிங்களா, தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி இப்படி திசை திருப்புறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாருங்க, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு அப்பாவியான மக்களை ஒண்ணுமே இல்லாம மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. நீங்க ரெண்டு பேர் போட்ட சண்டையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா நடுவுல நாங்க ஒண்ணுமே இல்லாம நின்று இருக்கோமே. ஒரு மனுஷன் பாருங்களேன், பிராங்கா கேக்குற ஒரு யங்ஸ்டருக்கு சாதாரணமா அவன் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரானா எவ்வளவு சம்பளம் நினைக்கிறீங்க? மிஞ்சி போறான் 10-15K, அவ்வளவுதான். ஸோ அதுவே அவன் கொஞ்சமாக வரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடிலாம் ஐடியில் அப்படி சம்பாதிச்சாங்கன்னு சொன்னாங்க, இன்றைக்கி ஐடிலே கிடையாது. ஐடிலே வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படி தான் வந்துட்டுருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு பெட்ரோல் மட்டுமே ஒரு ஒரு நபர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விலை. அப்படி இருக்கும்போது இதையே ஒரு 15,000 ரூபா அவங்களுடைய செலவு சுற்றுறது அப்படின்றத நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? இதுக்கே இவங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. கேஸு எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு மேலே இருக்க 300 சில்லறைங்க. இன்றைக்கி 1,200 ரூபா நான் கொடுத்தேங்க, அதில் 1,064 ரூபான்னு போட்டுருந்துச்சு. ஆனால் வர்றவங்க கேட்குறாங்க, சும்மா வேறு வழி கிடையாது அப்படின்றத, ஏன்னா அவங்களுக்கும் அதுதான் அப்படின்னு 1,200 ரூபா நான் கொடுத்து வாங்கினேன். அப்போ இந்த இடம் நாங்கள் எங்கேருந்து எடுப்போம்? எங்களை பற்றி கொஞ்சம் கூட, மக்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம இதுக்கு முன்னாடி போட்ட ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, தயிருக்கு கிடையாது, லஸ்ஸிக்கு கிடையாது, மோருக்கு கிடையாதுனாங்க. அப்போ இப்போ வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அடிப்படையாக ஒவ்வொரு மக்களும் யூஸ் பண்ணுறது எது? டீ. சாதாரணமாக சோறே இல்லாத ஒரு கட்டிட தொழில் செய்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, டீயை மட்டும் குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் கொண்டு வந்து நீங்கள் டீயை வந்து ஜிஎஸ்டியை விதிக்கிறீங்க. அதுக்கு இவங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிற பதில் நடத்துறீங்களா? நாங்கள் வந்து 5% விதிச்சிருக்கோம். அந்த 5%க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு லைக் வந்து அவங்க சொல்கிற இது 10 ரூபா மோருங்க, நாங்கள் வரி விதித்த பிறகு 10 ரூபா 50 காசு, நீங்கள் இங்கே 12 ரூபாய்க்கு விதிக்கிறீங்க. நீங்கள் விதிச்சிருக்கீங்களா மற்ற டாக்ஸு அதுக்கெல்லாம் சேர்த்து அந்த வியாபாரி விதிக்கிறான், அதான உண்மை. அப்போது அவங்க ஒன்றும் உங்களுடைய கூலியாட்கள் கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க தானே. அவங்க என்ன பண்ணுறாங்க, நடுவில் ஒரு 1.5 ரூபாயும் அவங்க சேர்த்தா வச்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் இது மட்டும் வந்து வச்சுருக்கீங்க. காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் செத்தே போனால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து விதிச்சிட்டீங்க. தங்குற ரூமுக்கு 1,000 ரூபான்னா அதுக்கு சேர்த்து வந்து டாக்ஸ் போடுன்னு சொல்லிட்டீங்க. 5,000 ரூபாய்க்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு பெட் சார்ஜ் இருந்தால் அதுக்கு சேர்த்து டாக்ஸ் போடுன்னு சொல்லிட்டீங்க. உபகரணங்கள் இருந்தால் அதுக்கு டாக்ஸ் போடுன்னு சொல்லிட்டீங்க. இப்படி எல்லாத்துக்கும் டாக்ஸ்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ரா விதிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறாங்க. யார் இதில் அல்டிமேட்டாக பாதிக்கப்படுறது? இனி டீ குடிக்கிறவன் தண்ணி குடிப்பான், இதெல்லாம் உண்மையை நல்லதா சொல்லுங்கள்? இந்த நாட்டுக்கு நல்லதா இதெல்லாம்? இந்த இலங்கையை பார்த்து இலங்கையில் பொருளாதாரம் இப்படி ஆகிடுச்சு, கொஞ்ச நாள் இந்தியாவை போகுது, அப்படி கொஞ்ச நாள் இந்தியாவை போகுது. நான் என்ன சொல்கிறேன், மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நீங்கள், உங்களுக்கு ஆள தெரியல, வெளிப்படையாக ஒத்துக்கோங்க. 7.5 வருஷம் ஆயிடுச்சு, உங்களால் ஒன்றிய அரசால் இதுவரைக்கும் தனியார்களை வாழ வைக்க முடியுது. அக்கா கனிமொழி சொன்ன அந்த வார்த்தையை நானும் கோடிட்டு காட்ட ஆசைப்படுறேன். இங்கிருந்த பணக்கார உலகத்தோட 4வது பணக்காரன் உங்களால் மாற்ற முடியுது, ஆனால் இங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் செக்டர்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் 7 லிஸ்ட்டை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? உங்களுக்கு ஆள தெரியல, விட்டுட்டு போங்கன்றேன், விட்டுட்டு போங்க. எல்லாரும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ராஜபக்சே போன மாதிரி தான் நீங்களும் போக போறீங்களா? வேண்டாம், இப்போவே கொடுத்துருங்க. உங்களால் வந்து இதையெல்லாம் சரி செய்ய முடியலன்றத வெளிப்படையை ஒத்துக்கோங்க. இதற்கு பிறகு மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு பேசிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சாதாரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இங்கே அண்ணாமலை பேசும்போது என்னென்னவோ சாதாரணலாம் பேசிட்டு இருக்காரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவரும் ஒரு தமிழன் தான், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மனிதர் தான். எப்படி நீங்கள் வந்து ஒரு அதாவது பொதுவாகவே வந்துங்க, கேள்வி கேட்கும் குணம் அதிகமாகவே தமிழர்களுக்கு உண்டு. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களில் வந்து தெளிவானவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கண்மூடித்தனமான விஷயங்களை பேசுகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு காரணம் ஒன்றுமே கிடையாது, பாஜக அவர்கள் ஆள வேண்டும், மக்கள் வாழ வேண்டும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. இந்த நிலை மாறணும் அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழ்நாட்டில் திமுக அரசை ரொம்ப அதிகமாக வந்து நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா ஆரம்ப நாட்களில் வந்து மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதெல்லாம் என்னுடைய எனக்கு கீழே இயங்குற எந்த துறையிலையுமே வந்து லஞ்சம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக மக்கள் பணி செய்யணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் எல்லாம் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஏதோ நடக்குதா இல்லையான்றது கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் சிலதெல்லாம் சரியாக இல்லை நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், மக்களுடைய வருமானத்தை கூட்டுவதற்கு உயர்த்துவதற்கு என்ன செஞ்சீங்க? அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அது அங்கே ஒன்றுமே இல்லை ஜீரோன்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் கொண்டு வந்து வரியை போது போட்டுக்கிட்டே இருந்தால் இவங்களே வாழறதா சாகிறதா? எங்கே இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்ந்துருவோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம போய் பால் வாங்கும்போது தயிர் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 ரூபாயோ 2 ரூபாயோ நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு காலைல ஒரு ஒரு காஃபி குடித்தா போதும், ஒரு டீ குடித்தா போதுன்னு இருக்காங்களே அவங்க நிலைமை.
அத்தனை பேர் பசியில் வாழ வச்சுட்டு இவங்களை என்னத்தை வந்து மார்த்தட்டிக்க போகிறாங்க, நாங்கள் வந்து இந்தியா வாழ்கிறோம், நாங்கள் வந்து தமிழ்நாட்டு ஆள்றோம்னு சொல்லிட்டு. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். பாஜக மூத்த தலைவரே சொல்லும் பொழுது மோடியுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கு சில விஷயங்களை கோடிட்டு பேசுகிறாரு. பொருளாதாரம் அடிப்படையில் வந்து நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அறிக்கை சொன்னாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு அதுக்கான எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. ஆனால் இவங்க வந்து கண்மூடித்தனமாக அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இல்ல இல்ல, அதாவது அவங்களுடைய பாஜகவை சார் ஆடிட்டர் குருமூர்த்தி உட்படவே சொல்லும் போதே அவங்களுடைய பொருளாதார அறிக்கை எல்லாம் வந்து தவறுன்னு தாங்க சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா ஒண்ணு நாம அறிவாளியா இருக்கணும், இல்ல அறிவாளியை பக்கத்துல வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அறிவாளி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிற எல்லா வரிகளையுமே தெரியுது. பென்சில் ரப்பருக்கு வரி போட்டு வச்சிருக்கீங்க. கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? கல்வியை இலவசமாக கொடுக்கறது ஒரு அரசோட கடமை. அதை தான் நீங்கள் செஞ்சு கிழிக்கல. அட்லீஸ்ட் இந்த குழந்தைங்களோட பென்சில் ரப்பரில் உங்களுக்கு என்ன ஜிஎஸ்டி வந்துட போதும் எனக்கு புரியல. ஒன்றுமே கிடையாதுங்க, சிம்பிள். அப்படி அந்த கம்பெனிக்காரன் வந்து இவங்ககிட்ட வந்து பேசியிருப்பான். ஸோ அதுக்கு அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த ஒரு சின்ன அக்ரிமெண்ட் உடனே இங்கே வந்து சைன் ஆயிடுச்சு, ஜிஎஸ்டி பாஸ் ஆயிடுச்சு. கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்கிறனால எல்லாத்தையும் மக்கள் மேலே திணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. இவங்க கார்ப்பரேட்டுக்கானவர்கள் தான். எந்த கார்ப்பரேட் வீழ்ச்சி அடைச்சிது சொல்லுங்க, அந்த லிஸ்ட் எடுங்க. எந்த கார்ப்பரேட்டாவது கம்பெனியெல்லாம் இழுத்து முடிச்சு போனாங்களா? ரெண்டு வருஷம் கொரோனா, நம்ம யார்கிட்டயும் பணம் கிடையாது, பணம் இல்லைன்னு கார்ப்பரேட் சொன்னாங்களா? இதெல்லாம் எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா? எத்தனை கம்பெனி இழுத்து முடினாங்க? இல்லையே. அவன் இருக்க லிஸ்ட் தானே ஏறிட்டு போகுது. அது எப்படி? இங்க இருக்கிற ஊசில இருந்து எல்லாமே அவன் தானே கொடுக்குறான். நாம என்னெல்லாம் போட்டுக்கணும் அத்தியாவசியம் சொல்றோமோ அது எல்லாமே அங்கிருந்தா நம்ம சப்ளை ஆகுது ஒன்றிய அரசுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள நடக்கிற மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ்க்கு மக்கள் தலையில கொண்டு வந்து எல்லாத்தையும் விதிக்கிறாங்க, சுமத்துறாங்க. வேற வழி இல்லாமல் இவர்கள் தாங்கிட்டு போனோமா? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு குழந்தை இறந்தப்போ ஒரு பெரிய புரட்சி வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு குழந்தை இல்லை, இங்கே நம்ம கண்ணுக்கே தெரியாத 1000 குழந்தைகள் இறந்துகிட்டு இருக்கு. அதான் உண்மை. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கல. நேற்று ஒரு குழந்தைங்கிட்ட பேசும்போது சொல்லுது, என்னால் வந்து எனக்கு MBBS படிக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு இந்த நீட்ல இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மார்க்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டாக கிடைக்காதரா ப்ரைவேட்டு. பட் ப்ரைவேட்ல எவ்வளோ எத்தனை லட்சங்கள் முடியுமா? எவ்வளோ அறிவான குழந்தைகள் வந்து அடுத்த கட்டம் நகர முடியாமல் அவங்களுக்கு ஆசை கனவு எல்லாத்தையும் தொடச்சிட்டு போகிறாங்களே. காரணம் என்ன? சரியான அரசு இயங்காததுனால. இதையெல்லாம் சும்மா பார்த்துட்டு போகக்கூடாது. மக்கள் பெரிய ஒரு புரட்சி இதை எதிர்த்து நடக்கும். அவங்களாவே வாலண்டரியாக எப்படி இலங்கையில் வந்து 2-3 தடவை ஆட்சி கலைஞ்சது, 2-3 தடவை என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போனாங்கல்ல, அந்த நிலைமை இந்தியாவில் வந்தால் மட்டும்தான் இந்திய மக்களை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நம்மளே ஜீரோ வக்கிட்டு தாங்க போவாங்க இவங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இங்கே எல்லாருமே நிறைய படித்தவங்க இருக்கிறோம். இங்கே பணம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க. பணன்றது என்னது? ஏதோ ஒரு பிஸ்னஸ் வழியாக வந்து போயிட்டே இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டாவுடைய நிறைய விஷயங்களை உள்ளே வந்து மக்கள்கிட்ட வெளியே வருது. அது எப்படி கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லைன்னா உடனே மக்கள் மேலே திணிக்கிறீங்களே? அப்போ மக்கள்கிட்ட பணம் இல்லையே எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க? இதே நீங்கள் யோசிக்க கூட இங்கே யாருமே கிடையாது. அப்போ எதுக்கு உங்களால் உங்களை சுற்றி இவ்வளோ பெரிய அதிகாரிகள், இவ்வளோ பெரிய அமைச்சர்கள், இவ்வளோ பெரிய ஆட்கள், இவ்வளோ நிறைய ஆட்கள் எதுக்காக? அப்போ இதை கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாத அவங்களுடைய பாஜக மூத்த தலைவர் சொன்ன மாதிரி அறிவற்ற கூட்டத்தை வந்து தொண்டர்களில் வச்சிடல, அறிவற்ற கூட்டத்தை தலைவர்களில் வச்சிருக்கிறாங்க பிஜேபி சார்ந்தவங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. இப்போ காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து குரல் கொடுத்துருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு போராட்டத்தில் போது அவங்களுடைய ஆடைகள் வந்து கிழிக்கப்பட்டுச்சு. அது தொடர்பாக வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடியும் வந்து இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சு அவங்களுக்கு. தொடர்ந்து வந்து காவல்துறை அவங்க, அதாவது ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவங்க, ரெண்டாவது ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து இந்த காவல்துறையுடைய அடக்குமுறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு விஷயங்க நான் அடிக்கடி சொல்லும் போது கூட சொல்லுவேன், தமிழ்நாட்டுடைய பெண்களின் முகவரியாக இங்கேருந்து 3 MP போயிருக்காங்க. இது எங்களுக்கு வெட்கக்கேடு தான். காரணம் நாங்கள் வந்து பிரதானமாய் பாதி பாதி எதிர்பார்க்குறோம், அது இல்லைன்னு. அப்போது நீங்கள் ஜோதிமணி அவர்களை செய்கின்ற அத்தனை விஷயமும் ஒட்டுமொத்தமாய் தமிழக பெண்களை செய்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்கள் ஒரு பெண்ணுடைய ஆடையை கிழிப்பீங்க, அவங்கள வந்து உள்ளே சேர்க்க மாட்டீங்க, அவங்க பேசுறதுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணாமல் அவங்கள வந்து வெளிநடப்பு செய்ய சொல்லுவீங்க, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் பார்த்து நாங்கள் சும்மா இருப்போமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்ணுக்கு அறிவில்லை நினைக்கிறீங்களா? இல்லை பெண்ணுக்கு தைரியம் இல்லை நினைக்கிறீங்களா? இல்லை பெண் இங்கே தேவையில்லை நினைக்கிறீங்களா? அப்போ இதுதானுங்க பிஜேபியை சார்ந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். பிஜேபியில் பெண்கள் இல்லை, அவங்கள பார்க்க எனக்கு வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்குது. நம்மிலிருந்து சென்ற ஒரு பெண் அவங்க வந்து கணம் பொருந்தியவர்களாக பார்க்க கூட வேண்டாங்க, மதிக்கலாம்ல அட்லீஸ்ட். அதை கூட அவங்க செய்யலை அப்படின்றப்போ உங்கள் மேலே ஒட்டுமொத்த பெண்ணினமும் வெறுப்பை கக்க தயாராக இருக்கிறோம். அதான் உண்மை. ஏன்னா எந்த நாங்கள்லாம் எத்தனை ஆண்டு காலங்க காத்திருந்து தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தையாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சிட்ருக்குறோம் அந்த உயர்ந்த பதவிகளில். ஒரு எம்பியே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னா எங்களை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை நிமிஷம் ஆகும்? அப்போ எங்களை என்ன வேணால் செய்வீங்க?
அப்படிதான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. பாஜக ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரியா இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் தான் நம்முடைய தோழர் ஜோதிமணி அவர்களுக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அவங்க ஆடை கிழிச்சிருக்காங்க. போன தடவை ஒரு முறை, இந்த தடவை. இது வந்து உண்மையிலேயே தமிழக பெண்களை நீங்கள் செய்தது போலதான் நாங்கள் பார்க்குறோம். வன்மையா கண்டிக்கும். இப்போ அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வுலாம் வந்து ரொம்ப கடுமையா இருந்துருக்கு. ஒரு ஒரு குடும்ப பெண்ணா உங்களுக்கு அது தெரியாம இருக்காது. சாதாரணமாக பாமாயில் விலையிலேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் எல்லா ரேட்டுமே வந்து ரொம்ப ஹைக் ஆகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை வந்து அவங்க லிஸ்ட்டு போட்டு இன்றைக்கி வந்து கனிமொழியும் பேசினாங்க, ஜோதிமணி அவர்களும் வந்து கொடிட்டு பேசினாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாகவே அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. காங்கிரஸ் காலகட்டத்தில் எப்படி எவ்வளோ ரேட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற ஒரு 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 அளவுக்கு மிஞ்சின ஒரு டேக்ஸு ஃபிக்ஸ் பண்ணுற விஷயம், அதே மாதிரி அவங்க அந்த ரேட்டு ரொம்ப ஹைக் பண்ணுற விஷயம், கண்ணா பின்னான்னு எல்லா விஷயத்துலையுமே வந்து டேக்ஸ் விதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து கோடிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க? சாதாரண மக்களுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நீ அந்த விஷயத்த தான் கோடிட்டு காட்டினீங்க. சாதாரண மக்கள் வாழ்வதற்கே இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியான நிலைமை உருவாயிருக்குங்கிற ரீதியில் அவங்க பேசுகிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அக்கா கனிமொழி சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு பாமாயில் வேலை தெரியுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து குடும்பத்துடைய பிரச்சனைகள் தெரியுற அவசியம் கிடையாது. அவங்க யாருடைய முகவரியாக அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இங்கு பெண்கள் படும் பாடுகளை நினைச்சு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த இந்த குரலாக தான் நாங்கள் வந்து அவங்களோட குரலை பார்க்குறோம். அதே தான் நாங்களும் இங்கே ஒழிக்க ஆசைப்படுறோம். உண்மையிலேயே இந்த பெண்களுடைய நிலைமை இனி என்ன அப்படின்றது கேள்விக்குறி. ஏற்கனவே நீங்கள் வந்து நாங்கள் மதுபான கடைகள் வேண்டான்னு சொன்னோம். ஒன்றிய அரசு கேட்க தயாராக இல்லை, மாநில அரசு கேட்க தயாராக இல்லை. அதாவது சாதாரணமாக பார்க்குறாங்க எல்லாத்தையுமே. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு அதாவது சினிமாவாக இருக்கட்டும், மற்ற ஆன்லைன் ப்ரோக்ராம் எந்தவர்களை ரொம்ப கேஷுவலாக காட்டுறாங்க குடிக்கிறது. சந்தோஷம் வந்தால் குடிக்கணும், துக்கம் வந்தால் குடிக்கணும், ஜாலினா குடிக்கணும். கொடுமை என்ன தெரியுங்களா, இன்றைக்கி வந்து ஹீரோயின்ஸ் கையிலலாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதை விட கொடுமை சிகரெட்டு கொடுத்துட்டாங்க கையில். நான் பார்க்கும்போது நினைப்பேன் இவங்களாம் எதிர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏற்கனவே இங்கே பணம் கிடையாது. இதுதான் சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற பாதிக்காசை அவன் குடிச்சு அழிச்சிடுறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்களுக்கும் அதை கொண்டு வந்ததே ஒரு ஒரு வழியாக வந்து நீங்கள் வந்து பாதி பணத்தை வந்து நீங்களே பிடுங்கிடுறீங்க ஏதோ ஒரு வகையில். மீதி இருக்கிற பணத்தில் குடும்பத்துக்கு வேண்டியதை செய்யலான்னு பார்த்தா அதிலையும் கொண்டு வந்து இவ்வளோ வரி விதிப்புகளை போட்டால் இவர்களை என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இலங்கையில் வந்து இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா 2009 யுத்த காலகட்டம். அங்கேருந்து என்னாச்சு, அங்கேருந்து அவங்களுக்கு ஏன் வந்து சர்வே ஆக முடியல அப்படின்னு சொன்னால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க சம்பாதிக்கணுன்றத கவர்மெண்ட் நினைக்கவே இல்லை. அவங்க நினைச்சதெல்லாம் புலிகள் வந்துருவாங்க, இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அதையே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணது தெரியுங்களா, நீங்க எவ்வளவு சைனிங்கை வந்து கார்பரேட்ஸோட போட்டுட்டு இருக்கீங்களே, அதில் வந்து மக்களுக்கு எப்படி எல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாகும், மக்களுக்கு இதில் வந்து எப்படிலாம் பணம் உருவாகும், அந்த பத்திலாம் நீங்கள் என்னைக்காவது வெளிப்படைய சொல்லியிருக்கீங்களா? நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் தானே முதலாளிகள், உண்மை அதுதானே. நம்முடைய ஆட்கள் வேலையாட்கள் தானே ஒன்றிய அரசில் இருக்கிற நம்முடைய மாண்புமிகு பிரதமராக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை மாநில அரசு யாராக இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க தயாராக இருந்திருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போச்சுன்றத சொல்ல தயாராக இருந்திருக்கீங்களா? கார்ப்பரேட்டுக்கு நிறைய விஷயத்த கொடுத்தீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன்றத சொல்லிட்டு இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. கண்கட்டி வித்த மாதிரி உங்களுக்கு என்ன, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 136 கோடி மக்களும் வந்து உங்களுக்கு பொம்மைகளான்னு தெரியல. பொம்பைகளை பொறுத்தவரை இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை கேட்டுக்கணும், நாங்கள் என்ன வரி விதிச்சாலும் நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்படிலாம் வாழ முடியாது. என்றைக்கு இது இது எங்கே போய் முடிவு நடிச்சிட்ருக்கீங்க? ஆங்கிலேயர் காலத்தில் எதுக்காக ஒரு பெரிய புரட்சி வெடிச்சுது? எதுக்காக நீ வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நீ வாழக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குது, நீ யாரையுமே வாழக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் மட்டும் வாழணும்னு நினைக்கிறீங்க. எங்கெங்கே போச்சு அந்த பணம்? கருப்பு படத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, கொண்டு வந்தாங்களா? இன்றைக்கி சொல்கிறாங்க, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு படத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஒன்றிய அரசு அப்படியே மாறுது. அது ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள டீலிங்கு, பணக்கார வட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்குமான பேச்சுவார்த்தைக்கு தான் வெளியே இப்படி ஒரு அறிக்கை. மக்கள் பார்த்தோம்னா நிறைய சந்தோஷம், அப்பா அங்கே இருக்கிற கருப்பு படம்லாம் வந்தால் நம்ம பிரச்சனைலாம் தீந்துடும்னு. அது எதுக்காங்கன்னா டீலிங்கு, 40-60 இல்லை 50-50. ஸோ அந்த டீலிங் முடிஞ்ச உடனே இப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க அந்த பணத்தில் நம்ம வந்து அதாவது கள்ள பணம்னு மாதிரி எடுத்துக்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? இப்படி தாங்க இவங்க யாருக்காக வாழறாங்கன்னா கார்பரேட்ஸ்க்காகவும் பணக்காரர்களுக்காகவும் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காக இவங்க இல்லை. ஏன்னா இந்த மக்களுக்கு ஏது புரியலன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது. பாருங்களேன், இன்றைக்கி நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன், நான் வந்து திமுக 100% கண்மூடி தரமாக ஆதரிக்கிறேன் அப்படியே நின்றுட்டு இருக்கேன் இல்லையே. எங்களை போன்ற ஒரு பெரும் கூட்டம் உங்களுக்காக தான் நிற்கிறோம். அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் யாருன்றதை மக்களையும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் அவங்க வேலை நடக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் மற்ற மாநிலங்களில் ஏன் இது தொடருது அப்படின்றதா சுத்தமாக தெரியவே இல்லை. இப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் மட்டும்தான் இனி வரப்போகிற மின் ஒரு 2.5 வருஷமாக அப்படியே பல்ல கடிச்சு எல்லாத்தையுமே தாங்கிட்டால் கூட அதன் பிறகாவது ஒரு நல்ல ஆட்சி வரும்னு நினைக்கிறேன். வந்த ஆட்சியும் சரியாக இருக்கணும், நாங்கள் எல்லோரும் கேள்வி கேட்போம்.
நாளைக்கு உண்மையாவே ராகுல் காந்தி அவர்கள் வரணும்ன்றப்போ ஆசைப்பட்டு இருக்கோம் நம்ம. அவர் வந்த பிறகும் வந்து எங்களால ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை மாற்றுவதற்கான வழி என்னவோ அதையெல்லாம் தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லாம மறுபடியும் கொண்டு வந்து யாரோ இதே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ரொட்டீனா போடுறது, நம்ம இப்ப சொல்றாங்க இல்லையா 28 தடவை எங்களுக்கு கடிதம் எழுதுனாங்க வேற வழி இல்லாம நாங்க இதை கொடுக்குறோம் அப்படின்னு இல்லையே. அன்னைக்கு உங்க கூட மின்சார கட்டணத்தை எதிர்த்து களத்துல நின்னவங்களை நாங்கெல்லாம் அப்போ எங்களுக்கு வடிக்குது இல்ல, கஷ்டமா இருக்குது இல்ல. அப்போ இதே வந்து ஒன்றிய அரசுக்கு புதுசா வரப்போற ஒரு ஆட்சியா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற மாநில அரசா இருக்கட்டும் செய்யக்கூடாது. தயவு செய்து மக்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வழி என்னன்றத ஒரு பெரிய டீம் போட்டு யோசிங்க. இது கூட தெரியலன்னா அப்புறம் எதுக்கு ஆளும் இடத்துல இவங்க இருக்கணும்?